வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கும் நடவடிக்கையின் போது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. சிவகங்கையில் நீர்மூர் பந்தலை திறந்து வைக்க வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிகமான சீட்டுகளை தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இதை தான் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த இலவச பஸ் போன்ற நலத்திட்டங்கள் மகளிரிடம் பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது. அவர்கள் நல்ல வரவேற்பு. கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நலத்திட்டங்கள் மகளிரிடத்தில் பெரிய வரவேற்பு இருக்கு. ஒரே ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவகங்கை தொகுதியில் 85,023 பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது எனக்கு நேரடியாக தெரிந்தது, பெண்களுடைய ஆதரவு, பெரும்பாலான ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கு தான் இருந்திருக்கிறது என்பது எனக்கு என்னுடைய பிரச்சாரத்தில் தெரிந்தது. அதுவும் இந்த தேர்தலிலே இந்த முடிவுகளிலே பிரதிபலிக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். வாக்காளர் பட்டியலிலிருந்து யாரையாவது நீக்க வேண்டுமென்றால் அதை வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது அந்த கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு கால அவகாசம் கொடுத்து அதில் வந்து யாரும் வந்து அப்பீல் பண்ணாத பொழுது தான் நீக்க வேண்டுமே தவிர, நோட்டீஸ் கொடுக்காமல் இனிமேல் எந்த பெயரையும் நீக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து.